வணக்கம். வித்தை விரும்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நாளேடுகளில் இன்று 19/7/2020 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த ஆண்டு மெட்ராஸ் வனக்காப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு காடாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1962. இந்த பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தற்போதைய பறவைகள் சரணாலயத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29.51 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின்னு, தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் பானுமதி. இவங்க ஜூலை 19 அன்று ஓய்வு பெற்றார். சரிங்களா, இவர் விசாரித்த அதாவது இவர் விசாரித்து பாராட்டுகளை பெற்ற முக்கிய வழக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1. திருச்சி பிரேமானந்தா வழக்கு, 2. நிர்பயா பாலியல் பலாத்கார வழக்குகளை இவர் விசாரிச்சிருக்காங்க. இவங்க வந்து 2003 ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் கொலிஜியத்தில் இடம்பெற்ற, சரிங்களா, இந்த இடத்துல கொலிஜியத்தில் இடம்பெற்றன்னு போடணும். சரிங்களா, அதாவது கொலிஜியத்தில் இடம்பெற்ற 2வது பெண் என்ற பெருமையும் இவருக்கு இருக்குது. சரிங்களா, அதாவது உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண் நீதிபதி. சரிங்களா, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் கொலிஜியத்தில் இடம்பெற்ற 2வது பெண் நீதிபதி என்ற பெருமையும் இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு, பெட்ரோலியம் வளம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. அதாவது இந்தியா அமெரிக்கா எரிசக்தி கூட்டுறவு திட்டம், அதோடைய கூட்டம் காணொலி காட்சியின் வாயிலாக எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருந்து நடைபெற்றது. இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் அமெரிக்க பெட்ரோலியத்துறை அமைச்சர் டான் புரூலட்டும் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய திறன் குறியீடு பட்டியல் 2020. சரிங்களா, அதாவது உலகளாவிய உலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய திறன்களை பட்டியலிடுறாங்க. அதில் உலகளவில் தொழில்நுட்ப களத்தில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா. அதாவது தொழில்நுட்ப கலனா தகவல் தொழில்நுட்பம், அந்த காலத்தில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா. 2வது இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலாரஸ். இந்த திறன் குறியீடு தரவு அறிவியல் பற்றியது, அதாவது டேட்டா சயின்ஸ் பற்றியது. இல்லை, தரவு அறிவியல் களத்தில் இந்தியா 8வது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51வது இடத்துல இருக்குது. சரிங்களா, தரவு அறிவியல் அதாவது தொழில்நுட்பம் களத்தில் இந்தியா 51வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்தியா 34வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபெடரல் வங்கி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் யாரை மீண்டும் நியமிக்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கு ஆன்சர் வந்து ஜியாம் சீனிவாசன். இவர் செப்டம்பர் 2020 வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. இவர் எந்த விதியின் கீழ் வந்து இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி விதிமுறை, அதாவது செபி விதிமுறை 30. சரிங்களா, செபி ஆக்ட் 30 கீழ் வந்து இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. செப்டம்பர் 22, 2020 இவர் வந்து பதவி முடிவடைய உள்ள நிலையில் ஃபெடரல் வங்கியின் முன்மொழியப்பட்ட ஊதியத்துடன் இவர் மேலும் ஓராண்டுக்கு பதவி நீட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஃபெடரல் வங்கியின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் உள்ள அலுவா என்ற இடத்துல இருக்குது. சரிங்களா, ரிசர்வ் வங்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3D கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகிள் அணி. இவங்க வந்து
இந்த அணியுடைய கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிலியர்ஸ். சரிங்களா, இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள செஞ்சூரியன் மைதானத்தில் 18/7/2020 நடைபெற்றது. சரிங்களா, இந்த கிரிக்கெட் யாரா எந்த நாட்டால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியத்தினால 3D என்ற புதிய பெயரில் ஒரு கிரிக்கெட்டை ஆரம்பித்தாங்க. சரிங்களா, அதாவது 3D அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அணிகள் மட்டும் விளையாடக்கூடிய இந்த இதில் முதல் அணி அதாவது ஈகிள் அணி வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு, கைட்ஸ் அணி வந்து வெள்ளி பதக்கம், கிங்ஃபிஷர் அணி வந்து வெங்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னு, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதி என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக கேட்டல் தினம், அதாவது வேர்ல்டு லிசனிங் டே. சரிங்களா, இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் டு தி கிரவுண்ட், அதாவது இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து அதன் மேற்பரப்பு வரை அனைத்து ஒலிகளையும் கேட்டல். சரிங்களா, எல்லா ஒலியும் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பொருள் குறிக்கிறது. அவ்வளோதான், அதாவது ஜூலை 19/2020 நடப்பு நிகழ்வுகள் இவ்வளோதான் நாளிதழ்களிலிருந்து முக்கியமானதாக எடுக்கப்பட்டது. சரிங்களா, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.